இன்றைய மன்னா சங்கீதம் 18:46 கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை உயர்த்துகிற ஒரு மனுஷனாக இருந்தார். இங்கு சொல்கிறார் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. கர்த்தரை ஜீவனுள்ள தேவனாய் அவர் அறிந்திருந்தார். வேதம் சொல்லுகிறது அவர் என்றென்றைக்கும் ஜீவனுள்ளவர், நீடித்த ஆயுசுள்ளவர். கர்த்தர் அவர் மாறாதவர், ஆதியும் அந்தமும் அல்ஃபா ஒமேகானவர். தாவீது அவரை ஜீவனுள்ளவராய் அறிந்தது மாத்திரமல்ல, கண்மலையாகவும் அறிந்திருந்தார். ஆகவேதான் ஜீவனுள்ள தேவனை, கண்மலையாகிய தேவனை அவர் உயர்த்தி கொண்டே இருந்தார். கர்த்தரை எப்பொழுதும் அவர் உயர்த்தி கொண்டே இருந்தபடினாலே கர்த்தருடைய நன்மைகள் அவருடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து கொண்டே இருந்தது. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. நம்முடைய தேவனாய கர்த்தர் துதிக்கு பாத்திரர், நம்முடைய எல்லா துதிக்கும் பாத்திரர். துதிக்க 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 அவருடைய இருதயம் மகிழும். நாம் அவரை துதிக்க 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 அவருடைய நன்மையினால் நம்மளை திருப்தியாக்குவார், அவருடைய பிரசன்னத்தினால் நம்மளை நிரப்புவார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனுள்ளவராகவும் கண்மலையானவராகவும் வெளிப்படுகிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறக்காக நன்றி. எங்கள் கண்மலையாகிய தேவனை நாங்கள் துதிக்கிறோம், எங்கள் கண்மலையாகிய தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைய இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களை நினைத்திருக்கிறக்காக நன்றி. உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கட்டும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.